ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம என்ன டிஷ் பார்க்க போகிறோம்னா மல்டி கலர் பூந்தி லட்டு. வாங்க எப்படி பண்ணான்னு பார்ப்போம். அதுக்கு முன்னாடி மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு கரெக்டாக வரும். ஓகே, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஒரு பவுல் எடுத்துக்கோங்க. இந்த கப்புக்கு முக்கால் கப் அளவு 2 கப் கடலை மாவு எடுத்துக்கோங்க. 1 ஸ்பூன் மைதா மாவு போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் அதே கப்புக்கு 1 கப் தண்ணி கொஞ்சமாக ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். மாவு கட்டி விழாமல் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நல்லா கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணி நல்லா கிளறி விட்டு நல்லா இந்த கன்சிஸ்டன்சி வர்ற அளவுக்கு நல்லா கிளறி விட்டுக்கோங்க. பார்க்கும்போது மாவு நல்லா சொட்டு சொட்டாக விழணும், அப்போ நல்லா கன்சிஸ்டன்சியில் இருக்குன்னு அர்த்தம். இப்போ 1/4 ஸ்பூன் பேக்கிங் சோடா ஆட் பண்ணிக்கலாம். அதை ஆட் பண்ணிவிட்டு நல்லா பீட் பண்ணுங்கள். நல்லா அது கூட மிக்ஸ் ஆகிக்கிட்டோம். மிக்ஸ் ஆனதுக்கப்புறம் 1 ஸ்பூன் நம்ம ஆயில் ஆட் பண்ணிவிட்டு அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இந்த பதத்துக்கு வரணும். வீட்டில் பூந்தி கரண்டி இல்லாதவங்க ஏதாவது ஒரு பிளாஸ்டிக் பாட்டில் எடுத்துக்கோங்க. அதில் நமக்கு அடிப்பகுதி தான் இப்போ வேணும், அதனால நம்ம அதை மட்டும் கட் பண்ணி எடுத்துக்கலாம். கட் பண்ணி எடுத்துட்டு நம்ம வந்து அந்த அடிப்பகுதியில் இந்த மாதிரி ஹோல்ஸ் போட்டுக்கலாம். பிளாஸ்டிக் பாட்டில் இல்லைன்னா நீங்கள் பிளாஸ்டிக் வாட்டர் கப்பில் கூட இந்த மாதிரி ஹோல்ஸ் போட்டு எடுத்துக்கலாம். நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுருந்த மாவை இப்போ 3 நாங்கள் டிவைட் பண்ணிக்கிறோம். டிவைட் பண்ணிவிட்டு நம்ம ஃபுட் கலர்ஸ் ஆட் பண்ண போகிறோம். எங்ககிட்ட ஆரஞ்ச் அண்ட் க்ரீன் கலர் இருக்குது, நாங்கள் அதை ஆட் பண்ணுறோம். உங்கள்கிட்ட என்ன கலர் இருக்கோ அதை நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு என்ன கலர் பிடிக்குமோ அதையும் நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ மல்டி கலர் பூந்திக்காக நம்ம மாவு ரெடி பண்ணியாச்சு. இப்போ ஒரு வாணலியில் நம்ம தேவையான அளவு எண்ணெய் எடுத்துக்கலாம். எடுத்துகிட்டு நம்ம செஞ்சு வச்ச அந்த கப் எடுத்து அதில் நம்ம மிக்ஸ் பண்ண மாவை ஆட் பண்ணுவோம். இப்போ பாருங்கள், இந்த ப்ராசஸ் பண்ணும்போது நீங்கள் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக ஹேண்டில் பண்ணணும். இது பிளாஸ்டிக்னால நீங்கள் ரொம்ப எண்ணெய் கிட்டே கொண்டு போயிடாதீங்க. அப்புறம் நம்ம மேலேயும் எண்ணெய் தெரிச்சிடாமல் கொஞ்சம் தள்ளி வச்சு ரொம்ப கேர்ஃபுல்லாக நீங்கள் ஹேண்டில் பண்ணுங்கள். மொறுமொறுன்னு ஆகிறதுக்கு முன்னாடியே நீங்கள் பூந்தியை வெளியே எடுத்துடலாம். இதே மாதிரி நம்ம செஞ்சு வச்ச மற்ற கலருக்கும் நம்ம போட்டு எடுத்துக்கலாம். இங்கே பாருங்க, பூந்தி எவ்வளோ அழகாக ரெடியாக இருக்குன்னு. அதை நம்ம கையில் எடுத்து பார்க்கும்போது நம்ம கையில் அந்த எண்ணெய் வந்து ஒட்டக்கூடாது. இப்போ மல்டி கலர் பூந்தியன் லட்டுக்காக நம்ம செஞ்சு வச்ச 3 கலர்ஸுமே ஆட் பண்ணிக்கலாம். இப்போ 3 ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மல்டி கலர் பூந்தி ரெடி ஆயிட்டு இதில் நம்ம இனிப்பு சேர்க்கறதுக்காக சுகர் சிரப் செய்ய போகிறோம். 1 பாத்திரத்தில் 2 கப் சீனி 1.5 கப் அளவு தண்ணி எடுத்துக்கோங்க. சுகர் சிரப் செய்கிறதுக்கு தண்ணியை விட சீனியப்பவும் கொஞ்சம் அதிகமாகவே இருக்கணும். குலோப் ஜாமுனுக்கு நம்ம சுகர் சிரப் எந்த அளவுக்கு பண்ணுவோமோ அதே மாதிரி பண்ணுங்கள். ரொம்ப கொதிக்க விடாதீங்க. ரொம்ப கொதிச்சுட்டுனா அதுக்கு வந்து கெட்டியாயிரும். மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு நம்ம அதை கொதிக்க வைக்கலாம். இப்போ கொஞ்சம் கொதிச்சதுக்கப்புறம் நம்ம செஞ்சு வச்ச பூந்தியை இது கூட ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணி நல்லா கிண்டி விட்டுட்டு 3 மினிட்ஸில் நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். நம்ம 5 மினிட்ஸ் அப்படியே நம்ம அந்த சுகர் சிரப்லேயே அந்த பூந்தியை நம்ம ஊற வச்சுக்கலாம். இப்போ பூந்தி நல்லா ஊறிட்டு இன்னொரு பாத்திரத்தில் எடுத்து வச்சுக்கலாம். இதில் லட்டு செய்கிறதுக்காக இது கூட கொஞ்சம் வெள்ளை எள்ள ஆட் பண்ணிவிட்டு நம்ம நல்லா அதை கிளறி விட்டுக்கலாம்.
சூடாக இருக்கும்போதே நம்ம உருண்டை பிடிப்போம். அப்பந்தான் அது உதிர்ந்து போகாது, நல்லா இறுக்கமாக கெட்டியாக இருக்கும். பாருங்க எவ்வளோ அழகான மல்டி கலர் லட்டு ரெடி ஆயிட்டு. இந்த ஈஸியான ரெசிபியை நீங்களும் ட்ரை பண்ணுங்க. இனி நீங்கள் கடையில் வாங்க வேண்டாம், வீட்லேயே செஞ்சு கொடுங்க. உங்கள் கிட்ஸுக்கும் இது ரொம்ப பிடிக்கும். இது மல்டி கலர் லட்டுனால உங்கள் கிட்ஸுமே ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. இந்த ஈஸியான ரெசிபியை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா தம்ஸ் அப் கொடுங்க. டூ சப்ஸ்கிரைப் ஃபார் மோர் வீடியோஸ். தேங்க்யூ.